சிக்கனும் எக்குமே செஞ்சுட்டு இருக்குமே, இன்னைக்கு ஏதாச்சும் புதுசா செய்யலாம், ஏதாச்சும் வாங்கிட்டு வாடான்னு என் மச்சானுக்கு ஃபோன் பண்ணா, சரி காடை செய்யலான்டான்னு அவன் சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காடையை வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணிட்டோம். அந்த ரெண்டு காடையை பார்த்தீங்கன்னா 90 ரூபீஸ் சொல்லிட்டாங்க. இதை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட் பண்ணி எடுத்துட்ட அப்புறம் மசாலாவோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எண்ணெயை ஊத்திட்டு கொஞ்சோண்டு சிக்கன் 65 மசாலா, ஏன்னா காடைக்குன்னு தனியாக மசாலா எதுவுமே கிடையாது, சிக்கன் 65 மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து பாக்கெட்லேயே வாங்கிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கலக்கிட்டோம். ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்ச காடையில் நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பூசிட்டோம். எல்லா சைடும் பூசினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு தகுடு மாதிரி எடுத்தோம். அதில் கொஞ்சம் பிளாஸ்டிக் எல்லாம் ஒட்டிட்டு இருந்துச்சு. இதனெல்லாம் வேக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தா காடை முட்டை கிளீன் பண்ணும்போது தெரியாமல் விட்டுட்டு இருந்தாங்க. அந்த முட்டையை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அடியில் நெருப்பை வச்சு நல்லா வேக வச்சுட்டோம். வேக வைக்கும் போதே கொஞ்சம் சும்மா தான் இருக்குமோன்னு நினச்சோம், ஆனால் சூப்பராகவே இருந்துச்சு. உங்களுக்கும் ஏதாச்சும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சொதப்பிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நவீன் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி